அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட கொஞ்சம் டிராவல் பண்ண வேலாயுதம் தங்கமணி என்ற சரணனுடைய சகோதரர் அவர் வந்து காலமானார். நன்றி. ஸோ அவருக்காக ஒரு 2 நிமிஷம் ஒரு மௌனாஞ்சலி செலுத்திட்டு இந்த செஷனுக்குள்ள போகலாம். அவர் மிஷனுக்காக பல விதங்களில் உறுதுணையாக இருந்திருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் பண்ணலாம். ஓகே, அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் வந்து கர்மாவை பற்றியும் அந்த எப்படி அமைக்கப்பட்டிருக்க அந்த ஸ்ட்ரக்சர் அது ஃபங்க்ஷன் பற்றியும் பேசுகிறேன் ஒரு 5 to 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துல தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன என்ன ப்ராப்ளத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பிறக்கிறோம், பிறந்தவொடனே நம்ம பல கேள்விகள் வருது. நம்ம ஏன் இங்க பிறந்தோம், ஏன் அங்க பிறக்கல, ஏன் 2000ல பிறந்தோம், ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல, ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், ஏன் அந்த அதானி பையனாக பிறக்கல, ஏன் நான் மேல பிறந்தேன், ஏன் ஃபீமேல பிறந்தேன், ஏன் எனக்கு நல்லா பாட்டு பாடுற எப்படி இல்லை, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. எல்லாமே அன்ஆன்சர்டா இருக்கு. ஸோ அப்புறம் நம்ம இப்ப இங்க இருக்கிறோம், அப்புறம் எங்க இருப்போம், இதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்போ இங்க கிரியேட் பண்ணதெல்லாம் விட்டு போகணுமா. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற வித
விதமா பல வருஷங்களா நம்ம முன்னோர்கள் யோசித்து சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபிலாசபி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பல டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும், பல அனுமானங்களும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுக்கறது தான் இந்த கர்மா. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி கேள்வியே இல்லைன்னா பிரச்சனையும் இல்லை, ஆனால் கேள்வி வந்துடுச்சுன்னா நம்ம யோசித்து தான் ஆகணும். யோசித்து அந்த மாதிரி வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த கர்மா சிஸ்டம். இப்போ சில குழந்தைங்கள்லாம் வந்து பிறக்கும் போதே வந்து ஊனமாக பிறக்குது. அப்போ நமக்கு சில, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சிசு பவன்லாம் போகும்போது நிறைய அந்த மாதிரி குழந்தைங்கலாம் பார்ப்பேன். அப்போ அங்க பல கேள்விகள் இருக்கும், ஏன் அந்த குழந்தைங்களுக்கு நல்லது கிட்டதே தெரியாது, இருந்தாலும் ஏன் இப்படி பிறக்கும் போதே ஊனத்தோட பிறக்குறாங்க? சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, பிறக்கும் போதே நம்மளுக்கு அந்த கை இருக்காது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பிகைன்ல இருக்கும், ஏதாவது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு சிஸ்டம் இருக்கா, இல்ல ரேண்டமா இருக்கா, அந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாம் வருது. ஸோ அப்படி கேள்விகள் வரும் போது தான் நம்ம நிறைய என்கொயரிலாம் பண்றோம். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது தான் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரோம். அப்புறம் நிறைய கூட நிறைய பேசுறோம், பகவத்கூட பேசுறோம், அவருடைய ஐடியாஸ்லாம் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் கேதர் பண்ணுறது தான் இங்கே ஷேர் பண்றோம். அப்படி பார்க்கும்போது நம்ம சாஸ்திரங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு நம்ம பார்க்குற இந்த பூத உடல் இருக்குல்ல, இந்த பிசிக்கல் மெட்டீரியல், இதை தவிர நம்மளுக்கு வந்து மற்ற லேயர்ஸ் ஆஃப் பாடிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் அஞ்சு சரீரங்கள், சில பேர் ஏழு சரீரங்கள் சொல்றாங்க. பட் அது வாட் எவர் மேபி, வி ஹவ் மல்டிபிள் லேயர்ஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்தூல சரீரம் தான் நம்ம இந்த பிசிக்கல் பாடி, நம்ம மெட்டீரியலாக பார்க்கணும், கை கால் கண்ணெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சூட்சும சரீரம்னு சொல்றோம், அதுதான் நம்ம மனசு. இப்ப மனசுல யோசிக்கிறோம்ல, இங்க உட்காந்துட்டே நம்ம அமெரிக்காவை பத்தி யோசிக்கிறோம், இங்க உட்காந்துட்டே பெங்களூர் பத்தி யோசிக்கும் போது மனசுதான் யோசிக்குது, பாடி இங்கதான் இருக்கு, பாடி இந்த லொகேஷன் லாட்டிடியூட் ஆட்டிடியூட் தான் இருக்கு, பட் மைண்ட் அங்கெல்லாம் போயிட்டு வருதுல. ஸோ அதுதான் சூட்சும சரீரம்னு சொல்றோம். ஸோ அதுதான் நம்ம உயிர்னு சொல்லுவோம், சில டைம் சோல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சூட்சும சரீரம் தான். மூணாவது வந்து அந்த காரண சரீரம்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து நம்ம இறந்த அப்புறம் இந்த சூட்சும சரீரம் மெமரியெல்லாம் லாஸ் பண்ணிட்டு இன்னொரு சூட்சும சரீரம் எடுக்கிற உடம்பு. ஸோ அப்படியே லேயர்ஸா போகுது நம்ம, அது அது ரொம்ப போக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த மூணு லேயர் புரிஞ்சுட்டா போதும். நம்ம ஸ்தூல சரீரம் பிசிக்கல் பாடி நல்லாவே தெரியும், அப்புறம் சூட்சும சரீரம் தான் வந்து நம்ம மைண்டு, அதுதான் வந்து நம்ம மெமரிஸோட அசோசியேட்டா இருக்கும், இந்த ஜென்மத்தோட மெமரிஸோட அசோசியேட்டா இருக்கும். அது உடலை விட்ட அப்புறமும் அந்த அந்த மெமரியோட இருக்கும். சப்போஸ் அது வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கணும் போது தான் அது காரண சரீரத்துல ஒடுங்கிட்டு திருப்பி இன்னொரு சூட்சும சரீரம் வரும்போது மெமரியெல்லாம் லாஸ் ஆயிடும், பட் கேரக்டர் ரீட்டைன் ஆகும், நம்மளோட இயல்பெல்லாம் ரீட்டைன் ஆகும். ஸோ காரண சரீரம் வந்து இயல்போட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம், சூட்சும சரீரம் வந்து நம்ம மெமரியோட அசோசியேட் பண்ணிக்கலாம், கரண்ட் ஜென்மாவோட மறு மெமரியோட பண்ணிக்கலாம். பிசிக்கல் பாடி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது மட்டும் மெயினாக மூணாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி சரீரம் வந்து ஆனந்தமய கோஷாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு டீட்டில் போக தேவை. நம்மளுக்கு வந்து இந்த மூணு லேயர்லயே நம்மளுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிடும். இது வந்து நம்ம நம்ம எப்படி நம்ம இருக்கிறோன்றது, நாம்ன்றது இந்த லேயர்ஸ் ஆஃப் பாடிஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இந்த பாபம் புண்ணியம் எல்லாம் சொல்றோம்ல, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னா அது ரிசல்ட் வருது. ஸோ அது வந்து இங்கேயே சம்டைம்ஸ் அந்த ரிசல்ட் கிடைச்சிடும், சம்டைம்ஸ் அந்த ரிசல்ட் அப்படி நம்மளுக்கு கிடைக்காதப்போ அதெல்லாம் அக்குமுலேட் ஆகிற ஒரு இடம் தான், டேட்டா பேஸ் தான் நம்ம வந்து கர்மான்னு சொல்றோம். ஸோ அந்த கர்மா வந்து நம்ம செஞ்ச ஆக்ஷனுடைய ரிசல்ட் தான் அது. ஸோ இந்த மாதிரி பல ஜென்மத்தில் செஞ்ச ஆக்ஷனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம அக்கௌண்ட்ல. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம எல்லாத்துமே இந்த ஜென்மத்தை எடுத்து வர முடியாது. ஸோ அதனால அதை மூணாக பிரிக்கிறாங்க, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்ட்டு. சஞ்சித கர்மா வந்து நம்ம டோட்டல் அக்கௌண்ட் இது,
சஞ்சீத கர்மான்றது இந்த இந்த திண்மத்துல நம்ம வாழணும்னு நினைச்சு எடுத்து வந்த ஒரு அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆபீஸ்ல இருந்து நம்ம ஒரு மலேசியாவில் ஒரு ட்ரிப் போறோம், சிங்கப்பூருக்கு ஒரு ட்ரிப் போறோம்னா நம்ம கம்பெனி நிறைய அக்கௌண்ட் இருக்கும், ஆனா மலேசியாவில் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 lakhs எடுத்துட்டு போவோம். ஸோ அது மட்டும் தான் மலேசியாவில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மலேசியாவில் எடுத்துட்டு போற ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுதான் சஞ்சீதம். சஞ்சீதத்துல எடுத்துட்டு போற பிராரப்தம் சொல்றது, பிராரப்த கர்மா, எல்லா பிராரப்தம் சொல்றோம் நம்ம கேஷுவலா சொல்ல முடியாது. ஸோ அந்த பிராரப்தம்ன்றது இந்த ஜென்மத்துக்கு இந்த லைஃப் டைமுக்குள்ள அக்கௌண்ட். இது ரெண்டாவது லேயர். மூணாவது வந்து ஆகாமிய கர்மா. ஸோ இதுதான் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், பட் இதுதான் எல்லாத்துக்குமே மெயின். ஏன்னா ஆகாமிய கர்மான்றது இந்த லைஃப்ல நம்ம கேதர் பண்ணுறது. இப்போ மலேசியாவுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த 10 lakhs நம்ம விட்டுடலாம், இல்லை 10 lakhs 20 lakhsமும் ஆக்கலாம். ஸோ அப்போ அப்போ மலேசியாவில் போய் நம்ம என்ன பண்றோம்ன்றது தான் ஆகாமிய கர்மா. ஸோ அப்போ மலேசியாவுக்கு விட்டு விட்டு வெளியே போகும்போது நம்ம 10 lakhs 20 lakhs ஆக்கி எடுத்து வருமா, இல்லை 5 lakhs கடனோட வருமா, அதுதான் ஆகாமிய கர்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மலேசியாவுக்கு போய் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்தோமோ அதுதான் வந்து சஞ்சீத கர்மால ஸ்டோர் ஆகும். ஸோ ஆக நம்மளுடைய யாரோ கொடுக்கறது கிடையாது, எல்லாமே நம்மளுடைய ஆக்ஷனுடைய ரிசல்ட் தான். ஸோ அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு விதத்துல சிம்பிளிஃபை ஆயிடுது. ஸோ நல்லதோ கெட்டதோ நம்ம பண்ணதான் அது அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம் நம்ம. ஸோ நம்ம சஞ்சீதம் வந்து டோட்டல் பிராரப்தம் வந்து இந்த ஜென்மத்துக்கான நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ். ஆகாமிய கர்மம் வந்து இப்போ ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம், ஜென்ரேட் பண்ற ஒரு அக்கௌண்ட், ஜென்ரேட் பண்ற ஒரு மணின்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மூணு லேயர் பிரிஞ்சுட்டாலே நம்ம வந்து நம்ம கர்மாவை பத்தி ஒரு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்துடும். இல்லைன்னா ஏதோ கர்மா வந்து நம்ம தலை மேல உந்துற மாதிரியும், நம்ம யாரை கஷ்டப்படுற மாதிரியும்லாம் நம்ம இருக்கணும். சிம்பிளா ரொம்ப அழகா அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெயினா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து பல நம்மளுடைய க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அட்ரஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்ம பாடியோடைய லேயர்ஸை புரிஞ்சுப்போம், அப்புறம் இந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுதான் நம்ம கர்மா. இல்ல அத அப்ப கடவுளே யாருன்னு சொன்னா இந்த கர்ம பல தாதான்வாங்க. கர்ம பல தாதானா இந்த கர்மாவை எடுத்து கொடுக்குறவரு, நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு பொசிஷன் தான் ஈஸ்வரன் மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, எதுக்கு நம்ம பண்ண கர்மம் நம்மளுக்கு வந்து எதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் தான் புரிஞ்சது, சரி நம்ம நல்லது பண்ணா நம்ம ஓகே வந்து ஓகே எடுத்துப்போம், கெட்டது பண்ணா நம்ம விட்டு வந்துடுவோம் இல்ல. ஸோ அது மாதிரி கெட்டது பண்ணதும் நம்ம அக்கௌண்ட் எடுத்து போடணும், நல்லது பண்ணதும் எடுத்து அக்கௌண்ட் போடணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ சூட்ச்ம சரீரங்கள் இருக்காங்க, இவ்வளோருடைய அக்கௌண்ட் பேலன்ஸும் பண்ணணும். அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஹெட் தான் கர்ம பலதாதான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவரு கூட ஏதோ புதுசாலாம் செய்யறதில்ல, நம்மளுக்கு நம்ம செஞ்சு நல்லதுல இருந்து எடுத்து கொடுப்பாரு. சில சில விஷயங்கள் நல்லது பண்ணா கூட, நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல நல்ல சேரிட்டி பண்ணனா கூட நல்லது கொடுப்பாரு. அது கூட எங்க எடுத்து கொடுப்பாரு, நம்ம பண்ண அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு, வேற இன்னொருத்தருடைய அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸோ அதுதான் பண்ண முடியும் மேக்சிமம். ஸோ அவங்களே கூட ரெஸ்ட்ரிக்டட் தான். ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க நம்மளுடைய செயல் ரொம்ப முக்கியன்ற காரணம்னா, கடவுளே கூட எங்கிருந்தும் எடுத்து கொடுக்க முடியாது, நீ பண்ண ரிசல்ட்ல இருந்தா எடுத்து உங்ககிட்ட இங்கிருந்து ஷஃபிள் பண்ணலாம், அடுத்த ஜென்மத்து வர வேண்டிய இந்த ஜென்மத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர புதுசெல்லாம் அவர் கிரியேட் பண்ணி போட முடியாது அக்கௌண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் போகும்னு நினைக்கிறேன். நம்ம மேபி க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பேசலாம், க்வெஸ்சன்ஸ் இருக்கணும் ஆன்சரைஸ் பண்ணலாம், இல்லை அன்மீட் பண்ணிட்டு பேசலாம். முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, க்வெஸ்சன் கேட்கறவங்க மட்டும். மேடம் சொல்லுங்க, சரோஜா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா நம்ம வந்து நம்ம நமக்கு பதிவுகள் இருக்கு, கர்மா இருக்கு, அதை கழிக்கிறதுக்காக ஒரு தொந்தரவுகள் வந்தாலும் இந்த பிறவில நல்லதே செஞ்சு நல்லதே நடக்கும் போது அந்த பழைய கர்மாவோடைய
தாக்கம் நமக்கு குறையுமாங்க? பழைய கர்மாவோட முன்னோர்களுடைய கர்மாவோட பதிவுகள் தாக்கம் எனக்கு குறையுமா? முன்னோர்களுடைய கர்மா உங்களுக்கு வரப்போறது இல்ல, உங்க கர்மா தான் உங்களுக்கு வரப்போகுது. போன ஜென்மத்துல பண்ண தப்புக்கு இந்த இதுல வந்து எனக்கு ஒரு தன்மை கிடைச்சிருக்கு, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போன ஜென்மத்துல பண்ண தப்பு மட்டும் இல்ல, ரைட்டும் வரும். தப்பு ரைட் ரெண்டுமே சேர்ந்தா வரும் உங்களுக்கு. தப்பு ரைட் ரெண்டுமே சேர்த்து ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தப்பு பண்ணது தானே அந்த கஷ்டம் இதாகுது. ஆமாமா, அந்த கஷ்டம் வந்து போன ஜென்மத்துல பண்ண கஷ்டம் வந்து அது ஒரு சிச்சுவேஷனா தான் கிடைக்கும். நீங்க வந்து நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம், போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல எப்படி வரும்னா சிச்சுவேஷன்ல சப்போஸ் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம பேரன்ட் அப்பா குடிங்கிற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறப்போம், ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட். ஆனா அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோமே, எல்லா பசங்களும் கிடையாது, எல்லா பசங்களும் நல்லா எல்லாம் போறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, சிச்சுவேஷன் அமைக்கிறது தான் அந்த கர்மா யூஸ் ஆகும். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கிற அப்பா தான், ஆனா நான் ஒழுங்கு வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு நான் என் லைஃப் அமைச்சிக்க முடியும்ன்ற ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். இல்ல அப்பா பிடிக்கிறது நான் படிக்காம போயிட்டு நானும் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு அப்படியே இருக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கறது தான் கர்மா. உங்க ஆக்ஷன் அது உங்க ஆக்ஷன் மட்டுமே ஃப்ரீ, அந்த ஃப்ரீடம் இருக்கிறதுனால அது ஆகாமிய கர்மன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே மிஷின் மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீ தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படி கொடுக்குறோம். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கை போயிடலாம், ஆனா கை போயிட்டா கூட கை போனதுக்கு அப்புறம் நீ எப்படி வாழ நல்லாவும் வாழ நல்லா எல்லாமே வாழலாம் இல்ல? சிச்சுவேஷன் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த சிச்சுவேஷன் அப்புறம் ஆகாமிய கர்மன்னு சொல்லுவோம். இல்லைங்க, நான் இப்ப இந்த டவுட்டை கேட்டதுக்கே என்னோட பேர குழந்தை வந்து இப்ப ஒரு 10-11 மாசம் ஆகுது. அவனுடைய இது வந்து கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருந்துச்சுங்கயா. ஆனா இப்ப செக்அப் இதெல்லாம் கரெக்டா ப்ராசஸ் ஆகி போயிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும் ஆக்சுவலா இப்ப அவனோட இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க அங்க டாக்டர் சொல்றதை வச்சு. அப்ப ஆனா ஆக்சுவலா என் பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த எந்த இதுமே தப்பு எதுவோ பண்ணினதோ ஏதோ எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஒரு வார்த்தை கூட நான் தப்பா சொன்னா கூட என்னை திட்டுவான், அந்த வார்த்தையெல்லாம் ஏமா சொல்லி ஒருத்தர் ஆட் பண்றேன்ட்டு. ஆனா இப்ப இதானதை வச்சு நான் இதை வச்சு இந்த டவுட்டுக்கு தாங்க உங்கள்கிட்ட கேட்டேன் நானு. அதான் இப்ப நீங்க நீங்க பண்ண வேண்டியது நல்லது மட்டும்தான், நீங்க பாட்டு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருங்க. சரிங்களா, நல்ல காரியம்னா சேரிட்டி மட்டும் கிடையாது, நீங்க யாருக்கு எப்படி பேசுறீங்க அப்படின்னு யாரை எப்படி ட்ரீட் பண்றீங்க எல்லாமே நல்ல காரியங்கள் தான். ஸோ அது பண்ணிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக் டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படுங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்க, 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 வாழ்க்கை வளமுடன். ஓகேங்க, நன்றி. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதாயா? சொல்லுங்க. நீங்க அதுவே இப்ப நல்லா நினைச்சவங்க எல்லாமே ஓகே சொல்லி சொல்றாங்க. இப்ப போன வாரம் நான் உங்க உங்க ஜூம் மீட்டிங் கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், பிரசன்ட வாரதுக்கு நம்ம ஒன்றும் போஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னீங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் அது நான் எனக்கு நம்ம போஸ்ட் பண்ண மாதிரி சொல்லி ஒரு தோணுது. அது எப்படி எனக்கு நேச்சுரலா எப்படி பிஹேவ் பண்ண கேள்வியா நம்ம பேசுறோம், அது ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் தோணுது.
ஆர்கேபி சார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், எனக்கு ஒரு ரெண்டு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த இப்போ இந்த கர்மான்றது எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்டடாக இருக்கு. இப்போ வந்து கர்மான்றது வந்து முன்னாடி நம்ம, அதாவது ரீபர்த் இருக்குன்ற ஒரு கான்செப்ட் வச்சோம்னா, அந்த ரீபர்த்னால முன்னாடி நம்ம செஞ்ச நன்மை தீமை, அது குட் கர்மா பேட் கர்மா பேஸ் பண்ணி நமக்கு இந்த பர்த்ல நமக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு ஒரு சொல்றோம். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் பர்த்ல நம்ம இதுதான் பண்ணோம் இதுதான் பண்ணல அப்படின்றது எங்க பதிவாகுது, யார்கிட்ட பதிவாகுது? இப்ப எனக்குள்ளே பதிவாயிருக்கா இல்ல அது வேற ஏதாவது ஒரு 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 மிஸ்டிக்கலான இடத்துல பதிவாது, அது அது ஒரு டவுட் இருக்கு. இல்ல இது வந்து பீப்புள் எல்லாமே கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக நம்மளே ஒரு உருவாக்கிட்ட ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி, அதாவது நீ தப்புன சாமி கண்ணை குத்திருந்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுக்கு அந்த மாதிரி பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கிற ஒரு கான்செப்டா, இல்ல உண்மையிலே இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. சோ இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, அது இப்பயே கேட்டுட்டீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எனக்கு புரிஞ்சது, செகண்ட் க்வெஸ்சன் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, ஆன்சர் பண்ணிடு, அதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட். ஓகே ஓகேங்க ஓகே. சோ நீங்க அந்த இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்க க்வெஸ்சன் என்னன்னா, போன ஜென்மத்துல இருக்க கர்மா இப்ப வருது, சோ இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையேன்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத மாதிரி அது வச்சு வச்சிருக்கு. ஸோ பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அண்ட் இன்ஃபேக்ட் தெரியாம இருக்குதான் ஒரு விதத்தில் நல்லதுன்னு முடியாது. ஸோ இல்லைன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ போன தினத்துல நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, அவர் திடீர்னு நம்ம உங்ககிட்ட வந்து கேட்டாரு, இல்ல போன தினத்துல நீங்க அப்பா அம்மாவா இப்ப இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நம்ம அப்பா அம்மா பையன் மாதிரி பிஹேவ் பண்ணணுமா சூப்பரா ஒரு சிக்ஸர் அடிச்சேன், இந்த இந்த கேம்ல அவரே போட்டோம் நான் அடிப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எது வந்தாலும் அந்த கேம் அந்த கேமோட முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து ஒரு ஒரு கேம் மாதிரி முடிஞ்சிடும். அது வந்து இங்க கேரி ஓவர் ஆவறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கேரி ஓவர் ஆச்சுன்னா ஒரு மெமரி, அது ப்ராப்ளம் தான் ஆகும். ஸோ அதனால அது ஆகாம இருக்கிறது நல்லது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியாது. ஸோ நம்ம வந்து இக்னோரன்ஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்றோம். ஸோ இன்ஃபினைட் இக்னோரன்ஸ் இருக்கும் நம்ம. ஸோ சயின்ஸே வந்து ஒரு 2% தான் அவங்க அவங்களால இந்த மெட்டீரியலை பத்தியே 2% தான் அவங்க டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 98% வந்து அவங்களுக்கே தெரியல. ஸோ மெட்டீரியல் வேர்ல்டை பற்றியுமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இக்னோரன்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அப்படி இக்னோரன்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சில விஷயத்தெலாம் அசியூம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. சில டாட்ஸ்லாம் கிடைக்கும், ஓ இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னா, ஓ இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு அசம்ஷனில் வரும், ஒரு அனுமானத்துக்கு வரும். ஸோ அந்த அனுமானத்துலாம் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த காஃபி வந்து அடிக்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி செலவாச்சு. ஸோ ஒரு காஃபி வந்து அடிக்டடா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகுது, அதுக்கு இவ்வளோ செலவாகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா முடியாது. ஸோ அப்போ சில விஷயத்துல அசியூம் பண்ணிட்டு போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து இப்படி இது இருக்கும்ன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்படி இந்த சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த பிக்சர் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். உங்க முதல் இது வந்து அப்போ இது ரியாலிட்டியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, நான் யூடியூப்ல ஹலோ ஹலோ இப்ப கேக்குறீங்களா? செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, யூடியூப்ல இல்ல ஐயாவோட புக்ஸ்லயே ஒரு ஒரு சாப்டர் ஒன்று படித்தேன். அதுல வந்து ஒரு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் எனக்கு ஞாபகம் அதுல மென்ஷன் பண்ணி தான் ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு
பர்டிகுலர் சூப்பர் பவர் இருக்கு. அது வந்து எப்படின்னா அவங்க நினைச்சா அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சா அவங்க என்ன இது என்ன செயல வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க ரொம்ப கடவுள் ஆஞ்சநேயரோட சக்தி இருக்கு. அவங்க அவங்களை யாராவது தூக்குனா அவங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருப்பாங்க. அதே சமயம் யாராவது அவங்கள தூக்க முடியாம போ வெயிட் தூக்கவே முடியாத மாதிரி வெயிட் ஃபுல்லா இருக்குங்களோ அவங்க அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சூப்பர் பவர் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னன்னா அவங்க கிட்ட யாராவது ஹெல்ப்னு தேடி வந்த யார் வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களாமா. ஸோ அவங்க அந்த அந்த மேடம் வந்து ஒரு தடவை ஐயா கிட்ட ஐயா வந்து லாயராக இருக்கிறப்போ ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்களாம். அதாவது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதோ குவாரல் பண்ணிட்டே இருக்காரு, அவர் பிரச்சனை சரி பண்ண முடியல, நீங்க எனக்கு இதுக்கு லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா ஐயா கேட்டாங்களாமா. அதுக்கு ஐயா சொன்னது என்னன்னா, நீங்க தான் உங்களுக்கு சூப்பர் பவர் இவர் இருக்குல்ல, நீங்க ஆஞ்சநேயர் சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னேன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் சொன்னா செஞ்சிருவாங்க, பட் ஏன்னா அந்த செஞ்சா செய்யறோட கர்மம் எனக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நிறைய தடவை ஒரு அதுக்கிட்ட ஒரு கொலகாரர் வந்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாரு. நான் அவருக்கு தெரியாமே இந்த மாதிரி கர்மாவோட பிரச்சனை என்னன்னு தெரியாமே அவரோட அவருக்கு நான் உதவி பண்ணி அவரோட கர்மாவில நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அது புரிஞ்சதுனால அது இனிமே எதுவுமே அந்த சக்தியை நான் உபயோகப்படுத்த விருப்பம் இல்ல, நார்மலா சராசரி மனுஷன் மூலமா அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க முடியும் அப்படி சமாளிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது என்னன்னா இது ஒரு நெகட்டிவிட்டி ஆஃப் அந்த நெகட்டிவ் அந்த பவர்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. ஸோ இதுல எனக்கு என்ன ஒரு ஸ்பார்க் ஆகுதுன்னா, ஒரு கொலையாளி வந்தாரு, அவருக்கு உதவி பண்ணி அவரோட கர்மா அப்புறம் இந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கர்மா ஒருத்தரோட கர்மா இன்னொருத்தருக்கு எடுத்துக்க முடியுமா? இதுவே இதே மாதிரி நான் ஒரு தடவை இது உண்மையா என்னன்னு தெரியல, ரமணர் ஐயாவுக்கு வந்து அவங்களோட பக்தர் ஒருத்தர் இந்த மாதிரி உதவி கேட்டு வரப்ப அவங்களுக்கு ஏதோ கேன்சர் நோய் இருந்ததாகவும் அதை வந்து இவர் வாங்கி கொண்டதுனாலதான் ஐயாவுக்கு வந்து ஒரு தடவை அந்த கேன்சர் ப்ராப்ளம் வந்தது அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இயேசு அப்படித்தான் சொல்றாங்க, இயேசு ஜீசஸ் என்னன்னா உங்க பாவங்கள் எல்லாம் நான் சுமந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வழி அவர் எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி நோயிங்களி இல்லாட்டி அந்நோயிங்களி அந்த கர்மா வந்து ஒருத்தருட்டு இருந்து இன்னொருத்தர் அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? இந்த ஒரு டவுட் இருந்தது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுங்களா சார்? ஆகாதுன்னா ஆக்சப்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம நம்ம முதலே சொன்னோம்ல, நம்ம அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் அந்த ரிசல்ட் தான் அவங்க அக்கௌண்ட் போகும் அப்படின்றது. ஓகே, உங்களுடைய நீங்க ஆக்ஷனுடைய ரிசல்ட் உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகும். சப்போஸ் நீங்க இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டா கன்சிடர் பண்ணி திருப்பி உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல பனிஷ்மெண்ட் தான் போகும். ஓகே, சோ எப்படி இருந்தாலும் உங்க ஆக்ஷன் ஓகே. சோ நம்மளோட ஆக்ஷனால அது ஒரு இல்லீகல் நினைச்சு அது ஒரு அடிஷனலா நமக்கு வரும், ஆனா அவங்களோட கர்ம அவங்க கிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே, பேஸ் இது பேசிக் ரூல் இல்ல. உங்களோட ஆக்ஷனோட ரிசல்ட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது, அதுதான் பேஸ் லைன் ஆஃப் கர்மா. அது ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. தென்காசி பாலு சார், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஆடியோ தெளிவா இருக்கா சார்? ஆடியோ வீடியோ முடிஞ்சு ஆன் பண்ணுங்க பாப்போம். வீடியோ ஆன் பண்ணிருக்கேன், ஆனா வாய்ஸ்க்காக கொஞ்சம் க்ளோஸ் அப்பா வச்சிருக்கேன். ஓகே சார். இப்ப நமக்கு சங்கீத கர்மாவில இருந்து பிராரப்தத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல எல்லாமே நம்ம விருப்பப்படி வரலாமா, இல்ல அதையும் நிர்வாகம் பண்றது
இதுதான் எடுக்கணும் இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு அதுல ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? நம்மளுக்கு ஆப்ஷன் இல்ல. ஏன்னா ஆப்ஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் பாசிட்டிவ் மட்டும் எடுக்க முடியும் இல்ல. சோ அதனால நமக்கு ஆப்ஷன் அது கொடுக்கப்படாது. சோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மிக்சர்ல ஒரு ஏன்னா ரெண்டுமே இருந்து தான் ஆப்ரேட் ஆக முடியும் லைஃப். சோ இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம்ன்ற மாதிரி ரெண்டுத்துல ஒரு மிக்சரா போட்டுதான் கொடுப்பாங்க. வரும் உங்க லைஃப்ல பாத்துட்டீங்க, நீ ஒரு சந்தோஷம் மட்டும் அனுபவிக்கல இல்ல, துக்கமா அனுபவிச்சு இருக்கீங்க. சோ அதனால அது ரெண்டுமே தான் இருக்கும். எது மெஜாரிட்டி 70% புண்ணியம் இருந்தா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். 70% பாவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் டஃபா இருக்கும். நமக்கு வரக்கூடிய ரேஷியோட தான் வரும். எந்த ரேஷியோ நம்ம சூஸ் பண்ண முடியாது. நமக்கு அந்த ஆப்ஷன்கள் பார்க்கும்போது முதல்ல சின்ன பிரச்சனை வருது. சின்ன ப்ராப்ளம் வரும்போது அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படி ஒரு 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 ரெண்டு வருஷத்துல அந்த பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளா மாறிக்கிட்டே வருது. இது எல்லாமே அவங்க இது வந்து ஒரு இது முன்னாடியே ஒரு 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 பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான் வருது. இந்த மாதிரி விஷயங்களையும் நிர்வாகம் பண்றதுக்குன்னு அவங்க அந்த டேட்டிஸ் இருப்பாங்க அப்போ அப்படிதான். நீங்க கர்மா வந்து சிச்சுவேஷனோட நிறுத்திக்கணும். உங்களோட ஆக்ஷனுக்கும் நீங்க கொண்டு வந்துடுறீங்கன்னு தோணுது எனக்கு. அது சிச்சுவேஷன் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஆக்ட் நீங்க தப்பா அந்த சிச்சுவேஷன் ஆக்ட் பண்ணீங்கன்னா தப்பான ரிசல்ட் தானே வரும். ஸோ நீங்க உங்களுக்கு ரிசல்ட் தப்பா வந்துச்சுன்னா அது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆக்ஷனை தான் நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ உங்களுக்கு பணக்கார அப்பா இல்லை அப்படின்னும் போது அதுதான் சிச்சுவேஷன். ஸோ அப்போ உங்களுக்கு கையில் இருக்கிற காசை போடுறீங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் அந்த 50,000 ரூபாய் லாபம் வருதா இல்லை 50,000 ரூபாய் நஷ்டம் வருதான்றது உங்கள் ஆக்ஷனை பொறுத்து. அதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம். கர்மா வந்து உங்கள் பணக்கார அப்பாவுக்கு கொடுக்குறீங்கள அவ்வளோதான். ஸோ இப்போ கையில் அதனால் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கையிலேருந்து போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த 1 வருஷம் நீங்கள் பிஸ்னஸில் அந்த 1 லட்சம் ரூபாவை நீங்க நஷ்டமா ஆக்குறதும் லாபமா ஆக்குறதும் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் பொறுத்து தானே. அந்த ஆக்ஷனையும் கர்மாவோட ரிலேட் பண்ண ப்ராப்ளத்தோட ரிலேட் பண்ண முடியாது இல்ல. ஸோ நீங்க பேசிக்கலா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது ஒரு சிச்சுவேஷன் தான் அமைச்சு கொடுப்போம். நீங்க ப்ராரப்தம் வந்து இந்த லைஃப் சிச்சுவேஷன் அமைச்சு கொடுப்போம். இந்த ஃபேமிலியில பிறக்கணும் இல்லை உனக்கு இந்த வயசுலாம் கல்யாணம் ஆகணும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உனக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் பண்ணி கொடுக்கும். உனக்கு சரியாக பாட வரும், உனக்கு நல்லா எழுத வரும், உனக்கு உன் குரலுக்கு கொடுமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் அமைச்சு கொடுக்க முடியும். உனக்கு பாட்டே வராது அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் தான் அமைச்சு கொடுக்கும். ஓகே சார், புரியுது சார், புரியுது. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை அவங்களால சரி பண்ண முடியாமல் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரம் நம்மளால் நம்மளுடைய சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக அதை டீல் பண்ண முடியும். அப்போ அவங்கள நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் நமக்கு எப்பவும் சுற்றி இருந்துட்டு தான் இருக்கும். ஆமாம், இருந்துட்டு தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது சிச்சுவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாது அது நம்ம ஆகாமிய கர்மாங்க நம்ம கையில். ஆமாம், ஒரு குழந்தை வந்து வாய்ப்பேசே வராதுன்னு வச்சுக்கோமே அப்படியே தான் இருக்கும். அந்த குழந்தைய பேச வச்சு பண்றதுக்கு நம்ம மெடிக்கலா என்ன பண்ணுவோம் பண்ணலாம். அப்படியே அவங்களுக்கு அந்த ஊனமாவே இருக்காங்கன்னா அது அது பார்ட் ஆஃப் லைஃப் தானே, அது மாத்த முடியாது சிச்சுவேஷன். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஓகே, சுதீஷ் சார் சொல்லுங்க.
ஹலோ, சொல்லுங்க சதீஷ். வணக்கம். கேக்குது. இது வணக்கம். வீடியோ முடிஞ்ச ஆன் பாப்போம். வீடியோ ஆன் பண்ண முடியல, ஆகல. அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கோ எப்படியோ கிரியேட் ஆகுது. ஆனா அவங்களோட ஆகாமிய கர்மா ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா? அவங்களால ஒன்றும் கெயினும் பண்ண முடியல, ரெடியூஸும் பண்ண முடியல. ரெடியூஸ் பண்ணலாம், ஒருவேளை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம், அப்போ அனுபவிக்கலாம். பட் அவங்க வந்து அதை வந்து அடுத்த கெயின் பண்ணுறதோ அது பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமாம், ரைட். அனிமல்ஸ், குழந்தைங்க, ரிட்டார்டட் சைல்ட்ஸ் இருக்காங்களே, சில்ட்ரன், ரிட்டார்டட் சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்பெண்டு தான் பண்ண முடியும். ஏதோ வாங்கிட்டு இருந்தாலும் அதை இங்கே அனுப்பிச்சு தான் போக முடியும். வேற இங்கிருந்து திருப்பி இன்புட் ஆகாம கர்மா அவங்க பண்ண முடியாது. ஆகாம கர்மா பண்ணணும்னா சாய்ஸ் வேணும். சாய்ஸ் தான் நீ ஆக்ஷன் பண்ண முடியும். அப்போதான் ஆக்ஷனுடைய ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ அனிமல்ஸ்க்கும் அதே மாதிரி தான் வந்து, சப்போஸ் வந்து ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த ஜென்மத்தில் அனிமலாக வருதுன்னா அது வந்து ஜஸ்ட் ஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு போகும். அதனால திருப்பி சஞ்சித கர்மாவையோ பிராரப்த கர்மாவையோ மாற்ற முடியாது, ஆட் பண்ண முடியாது. அப்போ பெஸ்ட் அதுதானே, நம்ம வந்து கழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆ, பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் புண்ணியமோ ஒரு 5 லட்சம் பாவமோ பண்ணி வச்சுருக்கீங்க வச்சுப்போமே. ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 20 ஜென்மம் இதுவாக பிறக்கணும், ஏதோ ஒரு அனிமலாக பிறக்கணும், அதுக்கப்புறம் 10 ஜென்மம் இன்னொரு அனிமலாக பிறக்கணும், அப்போ அதுக்கப்புறம் ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கும்னா அதை கோத்ரூ பண்ணி தான் நம்ம வருவோம். ஸோ அனிமல்ல கூட நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கலாம். அனிமல்ஸ், சில அனிமல் எல்லாம் குரூயலா கஷ்டப்படுது இல்லை, சில பேர் குடும்பம்லாம் படுத்துறாங்க, அந்த மாதிரி வீட்லயும் பறந்து கழிக்கலாம். ஸோ அதுவுமே கூட ஒரு லைஃபுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தானே, கர்மாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஆனா ஐயா சொல்லும் போது, ஆக்சுவலி ஐயா சொல்லும் போது நம்ம தான் எடுத்துக்கிறோம், நம்ம தான் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல பிறக்கணும் நம்ம தான் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது வந்து லிபரேட் ஆன பீப்புளுக்கு மட்டும் தான் அந்த சாய்ஸ் கொடுக்கப்படும். அதுவும் ஏன் கொடுக்குதுன்னா, அவங்க வந்து வெறும் ஜாயை சூஸ் பண்ண மாட்டாங்க, சந்தோஷத்தை சூஸ் பண்ணாதனால அவங்க கொடுக்குறாங்க. நம்ம வந்து விட்டா சந்தோஷத்தை தான் எடுத்துட்டு வருவோம். ஜென்மத்துல ஒன்லி சந்தோஷம் வரணும், துக்கமே படக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுவோம்ல. ஸோ நம்ம குழந்தைத்தனமா யோசிப்போம்ல, அதனால நம்மளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி ஆக்ட் பண்றாங்க. நீ சூஸ் பண்ணா தப்பா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டுத்தையும் கலந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல தேர்ட் பார்ட்டி வருது இல்லையா? தேர்ட் பார்ட்டின்ற இப்ப நானே கடவுள்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல இப்போ முதல்ல நம்ம எல்லாமே நம்ம தான்ன்ற அந்த இது வரும்போது இது எங்கேயோ எங்கேயும் தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி கீழே நம்ம ஆப்ரேட் ஆகும். அதான் கர்ம பல தாதான்னு சொல்றோம்ல. ஸோ கர்ம பல தாதா படி தான் நம்மளுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே எந்த சுச்சுவேஷனை பிறக்குதுன்ற மாதிரி அவங்க அதை ஒரு இது பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்மளுடைய ரிசல்ட் தானே, நம்ம ரிசல்ட் தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, வேற யார் ரிசல்ட் எடுத்து கொடுக்கல. அந்த விதத்துல பார்த்தா நம்ம தான் நம்ம கர்மாக்கு பொறுப்பு. நம்மளே எடுத்துட்டு வரணும்னா நம்ம இந்த ஜென்மத்து ஃபுல்லா சந்தோஷம் எடுத்து வந்துருவோம், அப்புறம் அடுத்த ஜென்மத்து ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியிருக்கோம்ல. அதனால அவங்க ஒரு மிக்சர்ல இருப்பாங்க, மிக்சர்ல தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். சொல்லுங்க. அப்படி பார்த்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்மம்ன்ற சொல்றது வந்துட்டு எந்த கர்மாவோட வந்ததுன்னு நமக்கு இருக்காது இல்லைங்களா? அங்கேயும் கான்ட்ராடிக்ஷன் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஜென்மம் நம்ம எடுக்கிறது, அப்போ கர்மான்ற ஒரு கான்செப்ட் எங்க? ஆமாமா, நம்ம நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக போனீங்கன்னா அது நம்ம யோசிக்க முடியாது. அது எப்படியா ட்ரிகர் ஆகிருக்கும், இல்லை எல்லாருமே அப்போ ஃப்ரீயாக ஃப்ரீ வில்ல ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஸ்லோவாக வந்திருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, இருக்கிற ஜென்மமே இப்போ அதிகமாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் யோசிக்க தான் யோசிக்கலாம் அது எப்படி இருந்திருக்கோன்ட்டு.
ஓகே தேங்க் யூ. எப்படியோ கிரியேட் ஆயிடுச்சு, இப்போ டிஆபரேட் ஆகுது அவ்வளோதான். எப்படி நம்ம பிக் பேங்க் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சா அது ஏகப்பட்ட தியரி இருக்கு இல்லை, அந்த மாதிரி தான். சரி ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லை மற்றவங்க ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். பார்த்தா சார் நீங்கள் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், கேட்குதா சார் வாய்ஸ்? ஆ கேட்குது சொல்லுங்க. வாய்ஸ் கேட்குதா? ஆ ஆக்சுவலாக வீடியோ ஆன் பண்ண முடியல, ஏன்னா நான் ட்ராவலில் இருக்கேன் இப்போ, அதனால் வீடியோ ஆன் பண்ண முடியல. ரொம்ப டார்க்காக இருக்கு இந்த ரோட்டில். இப்போ வந்து நான் வந்து ஒரு புரிஞ்சதை ஒண்டி நான் இப்போ சொல்கிறேன். அது ஒருவேளை இப்போ இப்போ எல்லாரும் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அந்த கொஸ்டின்ஸ்லேயே நிறைய கிளாரிட்டி கிடச்சிது. இப்போ என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட அந்த சஞ்சித கர்மாலேருந்து இந்த பிராரப்த கர்மா வந்து அதை அந்த குவான்டிட்டி டிசைட் பண்ணுறதை நான் கடவுள்னு நினச்சிக்கிறேன், ஏதோ ஒரு சூப்பர் பவர்னு நினச்சிக்கிறேன். அவங்க தான் எனக்கு வந்து இந்த பிராரப்த கர்மாவை கொடுக்குறாங்க. அந்த பிராரப்த கர்மா இஸ் லைக் என்னோட சிச்சுவேஷன்ஸ் தான். அந்த சிச்சுவேஷன்ல நான் கெட்டது பண்ணா எனக்கு வந்து பேட் கர்மா அக்யூமுலேட் ஆகுது, நல்லது பண்ணா அந்த சிச்சுவேஷன் தான் நான் வந்து பிராரப்த கர்மான்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஐ கம் அக்ராஸ் ஹேண்டிகேப்னா, ஹேண்டிகேப் என்னோட க்ளோஸ் யாராவது தெரிஞ்சவங்க ஹேண்டிகேப்பா பிறந்ததுன்னா, அது என்னோட பிராரப்த கர்மா டு ஹேண்டில் தம் நினச்சிக்கிறேன். அது அவங்களோட கர்மாக்கு அப்படி பிறந்திருக்காங்க, என்னோட கர்மாக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறேன். நான் நல்லதே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜென்மத்தில் நான் வந்து பிராரப்த கர்மாவோட சுச்சுவேஷன்ஸ் ஃபுல்லாக நல்லதே பண்ணிவிட்டு அது அக்யூமுலேட் ஆனால் திருப்பி நான் வந்து இப்போ அதுதான் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா சார். நம்ம சுச்சுவேஷனை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ஆகாமிய கர்மா, என்ன பண்றேன்றது இப்ப நான் இந்த ஜென்மத்துல வந்து ஆகாமிய கர்மா படி பார்த்தேன்னா, நான் வந்து பேட் அண்ட் ரைட்ல ரைட்டே சூஸ் பண்றேன், ரைட்டே சூஸ் பண்றேன். இது நான் இந்த இன்டெலக்சுவல் கிடைச்ச உடனே எனக்கு ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து பிராரப்த கர்மா தான் நான் பிறந்திருக்கேன், சஞ்சித கர்மால ஏதோ ஒரு சூப்பர் பவர் இந்த இது இவ்வளோ எடுத்து நீ போன்னு சொல்லிட்டாங்க பிறப்புல, அந்த நாலேஜ்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, அது தேங்க்ஸ் டு த காட். அந்த நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கரெக்டாக தான் பண்றேன் எல்லாமே. ஸோ நாலேஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் வேணா தப்பா போட்டோம், பட் நான் ஒருவேளை ஃபுல்லா இந்த ஜென்மத்துல கரெக்டே பண்ணேன்னா அதுவும் நல்ல கர்மாவும் அக்யூமுலேட் ஆகும்போது அதையும் எடுத்துன்னு வரணுமான்னு கேட்கறேன். இப்போ இன்னொரு பேசிக்கா நம்ம கர்மாவை பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கினால்தான் நமக்கு பிறப்பு இருக்காதுன்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. அது வந்து தவறான புரிதல். ஓ சோ நம்மளுக்கு எப்போ எவ்வளவு அக்கௌண்ட் இருந்தாலுமே நம்ம கேம் விட்டு வெளியே வந்துடலாம். ஓ சோ நம்ம இன்னும் வேணாம் நினைச்சா நம்ம பொறுக்காம இருக்கலாம். ஓ உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம என்ன அசைன் பண்ணிக்கணும்னா, இப்ப நிறைய கஷ்டப்படுறோம், பிசினஸ் பண்றோம், லாபம் வருது, நஷ்டம் வருது, ஃபேமிலில ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ், இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை போதுண்டா சாமி, எனக்கு பிறப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அசீம் பண்ணிக்கிறோம். சரி சரி, இது இந்த லைஃப் விட்டு மேல போனா நல்லா இருக்கும் ஒரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அங்க போன அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு, நீங்க அந்த இப்ப இருக்கிற மைண்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து இப்போ ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கோமே, நீங்க ஒரு சவன பவுன் போறீங்க, எல்லாம் இட்லி தோசை வடை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே இருக்காங்க, நீங்க மட்டும் சாப்பிடாம ஒரு வாரத்துல நின்று எப்படி இருக்கும், சூட்சும சரீரம் மேல இருந்து பாத்துட்டு இருந்தா உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா பாடி இருக்காது, பாடி இருக்கு, பாடி இருந்தா தான் ஆக்ஷன் வரும். ஆமா, சோ சென்ஸ் இருக்காது, டேஸ்ட் பண்ண முடியாது. அப்ப நான் வந்து அது சாப்பிடுறதுக்கோசம் ஒரு புறவி எடுப்பேன். அப்ப சாப்பிடுறதுக்கோசம் ஒரு புறவி எடுப்பேன், நம்ம தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம். ஓ, அதே மாதிரி நீங்க சப்போஸ் நீங்க பாடி விட்டு போன அப்புறம் உங்க ஃபேமிலியில சில உங்க பையன் பொண்ணா கஷ்டப்படுவாங்க, நீ ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கணுமே ஆனா முடியாது, பண்ண முடியாது, அதெல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த பெயின் பார்த்துட்டு எவ்வளவு நாள் நீங்க மேலே இருக்க முடியும், அப்பனா பண்ணுங்க, பார்க்காம இருக்கிறதே பெட்டர்னு சொல்லி நீங்க இன்னொரு பாடிக்குள்ள போய் இன்னொரு ஜென்மம் எடுத்துருவீங்க. ஓகே சார், ஒரே சின்ன டவுட், பெயின் வந்து பெயின்
அந்த பெயினே வந்து உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு சார் பெயின். இப்ப வந்து ஒரு ஒரு சூட்சம சரீரத்துக்கு பெயின் எங்கேன்னு சார் வருது? இப்ப நம்ம உடம்புல பெயின் என்ன, பெயின் என்ன, மனசு பெயின் வந்து எனக்கு அந்த இடத்துல புரியல சார். உடம்பு பெயின் அஞ்சு சென்ஸ் வச்சுதான் பெயினே இருக்கு. சார் இப்போ உங்க கார் வந்து எரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க வச்சுக்கோமே, கால் பண்ணிட்டு கார் எரிஞ்சு போச்சுன்னா ஆமா உங்களுக்கு உடனே பதப்பழக்கம், ஐயோ எப்படி ஆச்சு என்ன ஆச்சு, ஐயோ ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் ஆச்சு அப்படின்னு பதப்பதிப்பீங்க, பெயின் வரும் உங்கள. ஆமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு கால் வருது, அது உங்க கார் இல்லைங்க வேற கால், வேற ஒரு கார் அது தெரியாம உங்க கார்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோமே, உடனே ரிலீவ் ஆகுறீங்களே. ஆமா பிசிக்கலா அதே இடத்துல இருக்கீங்க, ஆனா மைண்ட் மேல கீழே போயிட்டு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அதுதான் நம்ம சூட்சும சரீரம் சொல்றோம். சென்னையில இருக்காது, ஆனா ஏதோ நீங்க நினைக்கிறீங்களா உங்க மைண்ட்ல, அதுதான் சூட்சம சரீரம். சூட்சமத்துல யோசிக்கிறீங்கல்ல. ஓகே ஓகே. சந்திரசேகர் நல்லா பதில் சொன்னா ஓகே சார், நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல இது சரியாவே பதில் சொல்ல கடுப்பாயிடுச்சுன்னா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா அந்த சூட்சம சரீரம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த சைக்காலஜிக்கல் பெயினை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சூட்சம சரீரத்துக்கு வர உண்டான பெயின் வந்து சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல் பாடி தான் மைண்ட். ஓகே. சைக்காலஜிக்கல் பிசிக்கல் பாடி நமக்கு தெரியும், சைக்காலஜிக்கல் பாடி தான் சூட்சம சரீரம். ஓகே ஓகே ஓகே. Thank you so much, sir. Thank you so much. பேர் சரீரம் பாருங்க, பாடி இது. ஓகே. ஆமா ஆமா. ஓகே. ஆமா. Thank you. Thank you so much, sir. ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. சோ இதுவும் நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட். சோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு பொறுக்க வேணாம்னு சொல்லிட்டு, பட் நம்ம தான் அவுட் ஆஃப் பெயின் அண்ட் பிளஷர் நம்ம சூஸ் பண்ணி பொறுக்கிறோம். ஓகே, நாராயணசாமி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். இப்போ இந்த பகவத்துவ பாதையை பின்பற்றவங்களுக்கு வந்து கர்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டா என்னங்க ஆகும்? இந்த கர்மா பிலாசபியை நம்ப வேண்டாம், அதை விட்டுடுங்க, செயல் மட்டும்தான் இருக்கு, விளைவுகளை அனுபவிச்சுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி கேள்விகள் வராது இல்லைங்கய்யா? உங்களுக்கு வரலன்னா சந்தோஷம் தான், நீங்க அடுத்தவங்க வர முடிய வரக்கூடாதுன்னு அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க அது வந்து அப்படியே டிராப் பண்ணி நம்ம ஆக்ஷன் எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஆக்ஷன் நல்லது நல்ல ஆக்ஷன் பண்ணணும் அவ்வளவுதான். நீங்க அது மட்டுமே கூட எடுத்துட்டு பண்ணிக்கலாம், சிம்பிள். நீ மத்த பாட்டுலாம் விட்டுடலாம், சஞ்சிதம்னா என்ன, ப்ராப்ளம்னா என்ன, அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. நம்மளுடைய செயல் வந்து நல்ல டீட்ஸா இருக்கணும், நல்ல ஆக்ஷன்ஸா இருக்கணும், அதுதான் அல்டிமேட். இவ்வளோத்தையும் எதுக்கு சொல்றோம்னா, நீ வந்து டே டு டே லைஃப்ல இந்த ஜென்மத்துல நீ ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்டா யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா ஆக்ட் பண்ணு, நல்ல காரியங்களை செய் அப்படின்றதுக்காக தான் மொத்த ஸ்ட்ரக்சர் பிலாசபியுமே. நீங்க இதை டைரக்டா பண்ணிக்கலாம், இந்த பிலாசபி எல்லாம் கூட பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன், இது அனுபவிச்சதனால சொல்றேன். யா யா யா, நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தா சந்தோஷம், நீ தாராளமா பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. நன்றி. ஹலோ. ஆ சொல்லுங்க சீனிவாசன் சார். வணக்கம் சார். சரி, இப்ப நம்ம வந்து இப்போ உடலை விட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னா அது சுச்சம சரீரமா இருக்குன்றி சொன்னீங்க. இப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம ஜெனரேஷனோ தெரிஞ்சவங்களோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து இன்னொரு பிறவி எடுக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பட் நம்மளுக்கு ஒரு பிறவி இன்னொரு பிறவி வேணும், மனித பிறவி வேணும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாதுன்னு தெரியறப்ப நம்ம எப்படி சார் அந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல? அப்புறம் ஏன் நம்ம எடுக்கணும்னு தோணும்? இப்ப நம்ம வந்து நம்ம இங்கேதான் இருப்போம், ஆனா நம்மளுக்கு சென்ஸ் கிடையாது, ஆனா நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்கோசரம் இன்னொரு பிறவி எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம இன்னொரு பிறவி எடுத்தோம்னா ப்ரீவியஸ் நடந்தது பூரா எரேஸ் ஆயிருது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணும்?
அதான் இப்போ இந்த லைஃப் எப்படி நீங்க பார்க்கணும், ஒரு கேம் மாதிரி பார்க்கணும். கிரிக்கெட்ல வந்து நம்ம ஒரு கேம் விளையாடுறோம்னா நம்ம அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சரி, ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்காக நான் போய் ஆடியன்ஸா உட்காந்துட்டு இருக்குதுதான் அந்த நீங்க தென்மை எடுக்காம சூக்ம சைடுமா இருக்கிறது. ஆடியன்ஸா இருக்கலாம், ஆனா போர் அடிக்கணும் உங்களுக்கு. ஸோ நீங்க நான் ஏதோ ஒன்று நான் பரவாயில்ல, பத்து ரெண்டு நினைச்சா கூட பரவாயில்ல, லாஸ்ட் டைம் தான் சரியா இல்ல, இந்த வாட்டி ஒழுங்கு ஆடுவேன் அப்படின்னு ஏதோ நம்பிக்கை போய் ஆடுறது ஆடதான் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எவ்வளவு நாள் ஆடியன்ஸா நீங்க உட்காந்துருப்பீங்க, அது போர் நீங்க நினைக்கிறீங்க. ஆடியன்ஸா இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆடியன்ஸா இருக்கிறது வந்து எவ்வளவுதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கேம் விளையாடுறதா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க, ஓகே போன தாட்டி தான் சரியா விளையாடல, இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா அடிச்சுடுவோம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவாங்க. சரி சரி சார், பெரும் இன்னொரு க்வெஸ்சன் சார், பெருமானார் வந்து நான் எல்லாமே எவ்வளவோ பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் அடைஞ்ச கஷ்டம் வந்து இவ்வளவுன்னு இல்லை, 40 வருஷமா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஜீவகாருண்யம் மட்டும் பண்ணா போதும், எல்லாமே நீங்க நினைச்சத புற கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு சார். அதை பத்தி உங்களுடைய கருத்து உங்களுடைய? அதுதான் நம்மளும் சொல்றோம், நம்ம வந்து நல்ல டீட் செய்யணும்னு சொல்றோம். ஸோ அதுதான் நம்ம கர்மாவும் பிலாசபியும் அதுதான் சொல்லுது. அது சஞ்சீதம் பிராரப்தம் ஆகாமியம்லாம் சொல்லிட்டு, ஆகாயம்னா என்னன்னா நீங்க இந்த ஜென்மத்துல செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸை ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்ம ஒரு பிலாசபிக்கலா சொல்றோம், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு அவரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சரோஜா மதுரையிலிருந்து சொல்லுங்கம்மா. வியாதிகளுக்கும் கர்மா தான் காரணமாயா? வியாதிகளுக்கும் கர்மா தான் காரணம்னா, இப்ப நீங்க பண்ண கர்மாவும் கூட காரணம் இருக்கலாம்ல. கர்மானா அது மேல இருந்து போன ஜென்மத்துல வரணும் இல்ல, இந்த ஜென்மத்துல கிரியேட் பண்ண கர்மாவும் இருக்கும்ல. நீங்க எப்படி உங்க உடம்ப பாத்துட்டீங்க, எவ்வளவு தூரம் அதை அபியூஸ் பண்ணீங்க, அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம ஓவர் ஈட்டிங் பண்ணீங்க, அதெல்லாம் இந்த ஜென்மத்துடைய கர்மாவுடைய ஆக்ட்ஸ், கர்மாவுடைய ரிட்டர்ன்ஸ், அதுதான் ஆகாமிய கர்மா. அதனால கூட இருக்கலாம், கர்மானா ஏதோ மேல இருந்து வந்த மாதிரி நினைக்க கூடாது. மேல இருந்து வந்ததும் இருக்கு, இப்போ ஜென்ரேட் ஆனதும் இருக்கு, அதுவும் காரணமா இருக்கலாம். உங்களுக்கு பிறப்பிலேயே நீங்க பிறக்கும் போதே ஏதாவது ஊனம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ப்ராப்ளம்னு சொல்லலாம், மத்ததெல்லாம் நீங்க வந்து ஆகாமியம் இருக்கதான் கரெக்டா இருக்கும். சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செஷன் சென்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ, நாட் செஷனில் சந்திப்போம்.